வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்னைக்கு நாம பரிச்சய எக்ஸாமில் நவீன் ஹிந்தி பரிச்சய சென்னை சிட்டிக்கான சிலபஸான நவீன் ஹிந்தி பரிச்சய அப்படின்னு புங்குற புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரஷ்னோத்தர் பண்டார் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் ஏழாவது பகுதி இப்போ பார்க்க போகிறோம் கோடிட்ட இடங்களை நிரப்பவும் ஃபில்இந்தி பிளாங்க்ஸ் ஸோ ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க கவ்வா காலாக காகம் கருப்பு ஆகும் தோத்தா ஹராக கிளி பச்சை நிறமாகும் பச்சை பச்சையாக இருக்கிறது முஜே தோத்தா ஹீ பசந்துக எனக்கு கிளிதான் ஹீ தான் பசந்துக பிடிக்கும் ஆஸ்மான் நீலாக வானம் ஆஸ்மான் வானம் நீல நிறத்தில் இருக்கிறது நீலமாக இருக்கிறது பல் கானா தந்துருஸ்தி கேலியே அச்சாக பழம் சாப்பிடுவது தந்துருஸ்தி கேலியே நமது ஆரோக்கியத்திற்கு அச்சாக நல்லது இஸ்மே கை பிரகார்க்கே பௌதே ஹே இதில் பலவிதமான பல வகையான பௌதே செடிகள் இருக்கின்றன ஹே இருக்கின்றன யஹ் பஹீச்சா ஹவாதார் இந்த தோட்டம் பஹீச்சா யஹ் பஹீச்சா இந்த தோட்டம் ஹவாதார் ஹ ஹவானா காற்று ஹவாதார் அப்படின்னா காற்றோட்டமாக இருக்கக்கூடியது ஹவாதார் பீஹ இப்போ காற்றோட்டமாக கூட இருக்கிறது காற்றோட்டமாகவும் இருக்கிறது கேல்கா மைதான் அலகு அலகுஹ விளையாட்டு மைதானம் அலகுஹே அது தனியாக இருக்குது செப்பரேட்டாக இருக்குது ஹரி ஹரி ஹரிஹரிஹே காஸ் அப்படின்னா புல் கிராஸ் ஹரி ஹரி ஹரிஹே பசுமையாக இருக்கிறது பச்சை பசேல்னு இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில் அதை மாதிரி சொல்லியிருக்காங்க ஹரி ஹரி ஹஹா பீச்சுமே ஏக்கு சுந்தர் பவ்வாரா பீக இங்கே பீச்சுமே இடையில் இந்த தோட்டத்திற்கு நடுவில் புல் புல்வெளிக்கு நடுவில் ஏக்கு சுந்தர் ஒரு அழகான பவ்வாரா பீக ஒரு நீரூற்றும் இருக்குது ஃபவுண்டேனும் இருக்குது சிர் ஷரீர்கா ஊப்பரி பாக நம்மளுடைய தலை நம்மளுடைய உடம்பின் பாக மேல் பாகமாகும் மேற்பாகமாகும் மேல் பகுதியில் தான் தலை இருக்கு இல்லையா நாக்குக்கு நீச்சே முஹ நாக்கு அப்படின்னா மூக்கு இல்லையா மூக்குக்கு நீச்சே கீழே முஹ வாய் இருக்கிறது ஹர் ஹாத்துமே பாஞ்ச் பாஞ்சு உங்களியாக ஒவ்வொரு கையிலும் ஐந்து ஐந்து உங்களியா விரல்கள் இருக்கின்றன போஜன்சே சபீ அங்கோங்கா சக்தி மீழ்த்திக போஜன்சே உணவினால் உணவின் மூலமாக சபி அங்கோங்கோ எல்லா அங்கங்களுக்கும் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு சக்தி மீழ்த்திக சக்தி கிடைக்கிறது ஷரீர்க்கே ஹர் அங்குக்கு ரக்ஷா ஜரூரிக நம்மளுடைய உடம்பின் ஷரீருக்கே ஹர் அங்குக்கு ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு அங்க அங்கத்தையும் காது பாதுகாக்க வேண்டியது அவசியம் ஜரூரி அவசியம் அமாரே தேஷ்கா பாரத் ஹை நமது தேசத்தின் பெயர் பாரதம் எப்பரக்கே அனாஜ் பைதாத்தே இங்கே சப் தரக்கே அனாஜ் எல்லா விதமான அனாஜ் கிரெய்ன்ஸ் தானியங்களும் பைதா ஹோத்தேகே உற்பத்தி ஆகின்றன விளைகின்றன விஞ்ஞான்மே ஹமாரா தேஷ் ஆகே ஆகேக விஞ்ஞானத்தில் அறிவியலில் சயின்ஸில் நம்மளுடைய தேசம் அனைத்திலும் முதன்மையாக இருக்கிறது ஆகேகே ராஷ்டிரபதி இஸ்கா பிரதான் ஹோத்தாக ராஷ்டிரபதி இதன் தலைவராக இருக்கிறார் முதன்மை தலைவராக இருக்கிறார் பாஞ்சு சால்மே ஏக்குபார் சுனாவ் ஹோத்தாக ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை ஏக்குபார் முறை சுனாவ் எலெக்ஷன் எனது தேர்தல் ஹோத்தாக நடக்கிறது வேதோனோ நாணி கே கர் ஜாயங்கி அவங்க இருவரும் நாணிகே கர் பாட்டி அம்மாவோட பாட்டி வீட்டுக்கு அம்மாவோடய அம்மா இருக்கிறாங்கள்ல அந்த பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அம்மம்மா வீட்டுக்கு போகிறாங்க வகா கையை ஜான்வர் அவர் பக்ஷி ஹே அங்கே பல விலங்குகள் அவுர் மற்றும் பக்ஷி ஹே பறவைகளும் இருக்கின்றன அங்கே பல விலங்குகளும் பறவைகளும் இருக்கின்றன வேசபு தூர் பிஞ்சிடே பிஞ்சிடேமே ஹோங்கே அவை அனைத்தும் ஜூலை இருக்கிறத பற்றி சொல்கிறாங்களே அவை அனைத்தும் தூரத்தில் தள்ளி தான் வச்சுருப்பாங்க நம்ம பார்க்கறதுக்கு பிஞ்சிடேமேக இதில் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும் கூண்டில் தான் வைக்கப்பட்டிருக்கும் பிஞ்சிடேமே ஹோங்கே இருக்கும் கை விதேஷி பக்ஷி பி தேக் பல வெளிநாட்டு விதேசின்னா வெளிநாட்டு ஃபாரின் பக்ஷி பி பறவைகளையும் தேக் சகோகே பார்க்க முடியும் முன்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் சக்கோகே அப்படின்னு இருக்குது ஹம் கல் சுப நிக்கலேங்கே நாம் நாளை காலையில் நிக்கலேங்கே புறப்படுவோம் முசல்மானோ கேலியே ஏக்கு மஸ்ஜித் ஹே முஸ்லீம்களுக்காக ஒரு மசூதி இருக்கிறது பாட்சாலாவும் கேள்வி சிக்காத்தேகே பள்ளிகளில் ஸ்கூலில் கேள்வி விளையாட்டையும் சிக்காத்தேகேன் சொல்லித்தருகிறார்கள் கற்றுத்தருகிறார்கள் நகானே தோனே கேலியே யான் தாலாபுகேன் இந்த கிராமத்தில் இருந்ததை பற்றி சொல்கிறாங்கல்லையா கவுன் நகானே தோனே கேலேயே குளிக்கவும் துவைக்கவும் நகானான குளித்தல் தோனான துவைத்தல் கழுவுதல் எல்லாத்துக்கும் யா இங்கே தாலாபு குளம் இருக்கின்றன குளங்கள் இருக்கின்றன பாஜார்மே கை துக்கானே ஹே பாஜார் மார்க்கெட்ல பல கடைகள் இருக்கின்றன காவ்கே லோக் சீதே சாதே ஹே கிராமத்து மக்கள் சீதே சாதே ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிறாங்க நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள் நல்ல குணமுடையவர்களாக நேர்மையானவர்களாக இருக்கின்றனர் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்